இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டூ வீலர் இல்லை ஃபோர் வீலரோட ஆர்சியில் நம்மளோட மொபைல் நம்பரை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஆர்சி புக் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட வெஹிக்கில் ஒருத்தருக்கு விற்கிறீங்க அப்படின்னா ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பர் வந்து உங்களோட ஆர்சியில் வந்து லிங்க் ஆயிருந்தால் மட்டும்தான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து உங்களோட வெஹிக்கிளில் இதுவரைக்கும் இதுக்கும் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் அப்டேட்டட் வந்து பண்ணலை அப்படின்னா அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க அதை வந்து எப்படி அப்டேட்டட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது அதில் மொபைல் நம்பர் லிங்காக இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக உங்களோட நியூ நம்பரையும் நீங்கள் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து அப்டேட்டட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து டிராஃபிக் போலீஸ் பயன் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெஹிக்கிளை இன்னொருத்தர் பேருக்கு நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படினாலும் ஸோ கண்டிப்பாக மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும் ஸோ அந்த ரெண்டு ரீசனுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஒன்று வந்து லிங்க் ஆகிருக்கணும் இப்போ வந்துட்டு எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வந்து ஆன்லைனில் லிங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் வந்து வரக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுவீங்க இது மூலமாக எப்படி நம்ம அப்டேட்டட் வந்து பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகிக்கும் இதில் வந்து எஸ் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெஹிக்கிள் டீடைல் எல்லாத்தையுமே இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ஜினோட சேசிங் நம்பர் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்பரையும் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது இன்ஜின் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபுல் நம்பரை என்ட்ரு பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் உங்களோட ஆர்சி புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படின் இருக்கும் ஸோ அந்த வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டை அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதோட வேலிடிட்டி ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர் வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்னஸ் வேலிடிட்டி அப் டு டேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த டேட்டுமே உங்களோட ஆர்சி புக்கில் இருக்கும் அந்த டேட்டையும் பார்த்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிட்டு ஷோ டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ஷோ டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுமே அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் பேஜ் வந்து கீழே இறங்கும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து என்னோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன் இது வந்து என்னோட வெஹிக்கிளுக்கான டீட்டெயில் தான் நான் வந்து இப்போ அப்டேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் என்னோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் ஆதார் கார்டில்

ஸ்பெல் பண்ணியிருக்காங்களோ அதே ஸ்பெல்லிங்ல இங்கே என்ட்ரு பண்ணிட்டு அடுத்தது உங்களோட ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும்ல அந்த மொபைல் நம்பர் தான் வந்து இங்கே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் உங்களோட ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்குதோ அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிக்கோங்க இந்த நம்பர் தான் உங்களோட வெஹிக்கிளோட ஆர்சிலையும் வந்து லிங்க் ஆகும் கீழே வந்து ஒரு டிக்பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க வெரிஃபை கொடுத்ததுமே அடுத்தது வந்து வந்து உங்களோட பழைய மொபைல் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் ஏற்கனவே ஒரு மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ நான் வந்து ஏற்கனவே ஒரு நம்பர் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ அதுக்கு பதிலாக நியூ நம்பரை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுறேன் ஸோ அடுத்தது உங்களோட எக்ஸிட்டிங் ஓனர் நேமும் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இதுக்கு முன்னாடி என் பேரில் தான் இருந்தது அதனால என்னோட பேரே வந்து டிஸ்பிளே ஆகுது நீங்கள் வேற யாருக்கிட்டையாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட நேம் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும் அவங்க லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டோட லிங்க் ஆகாத மொபைல் நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட்டட் வந்து பண்ணிக்கலாம் அது வந்து ஆல்ரெடி ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் தான் வந்து அவங்க அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போய் தான் நீங்கள் வந்துட்டு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து அப்டேட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து கொடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் ஹேஸ் பின் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்க்குள்ளே வாங்கின ஒரு வெகிக்கீழ வந்து இந்த மாதிரி மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுறது வந்து ரொம்பவே ரிஸ்க் தான் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கிற ஒரு மொபைல் நம்பரை தான் வந்து ஆல்ரெடி இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்து உங்களோட மொபைல் நம்பரை அப்டேட்டட் பண்ண ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து அப்டேட்டட் ஆகாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற வெஹிக்கிளுக்கான மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமாக மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மெத்தட் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் வந்து ரொம்பவே பழைய வெஹிக்கிளுக்கான மொபைல் நம்பரை வந்து அப்டேட்டட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஹண்ட்ரட் வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு வெஹிக்கிளுக்கு அவங்களுக்கான ஒரு மொபைல் நம்பரை வந்து அப்டேட்டட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸோ அவங்க பேரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை வேணால் அப்டேட்டட் வந்து பண்ண முடியுமே தவிர நம்மளோட ஆதார் கார்டை கொடுத்து நம்மளோட மொபைல் நம்பரை ஆன்லைனில் அப்டேட் வந்து பண்ண முடியலை இதுக்கு வந்து அந்த ஸ்டெப் வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஸோ உங்களோட வெஹிக்கிள் ஓல்டு வெஹிக்கிளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஈஸியாக ஆன்லைனில் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு எப்படி நம்ம நம்மளோட வெஹிக்கிள் ஆர்சியில் வந்து நம்மளோட மொபைல் நம்பர் அப்டேட்டட் வந்து பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் பார் வாட்சிங்